ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து 9வது அத்தியாயம் மிக ரகசியமான அறிவு பதம் 5வது ஸ்லோகம் படிக்கிறோம். ந சமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூத பிரம்மச பூதேஸ் பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹ. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்கி ஜாய். இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்றிருக்கவில்லை. எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். நானே எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும், எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும், நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல. ஏனெனில் நானே படைப்பின் மூல காரணம். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்ஸ்வரூபம் மிலிதமே நமஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமி தினாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத் தேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா பகவான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற, ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். படைப்பினுடைய மூல காரணம் யார், இந்த இட உலகம், இந்த உலகம் எப்படி படைக்கப்படுது, அது எவ்வாறு இயங்கிகிட்ருக்கு, அது அதனுடைய மூல காரணம் என்ன, கரெக்ட். ஸோ கடந்த சில தினங்களாக நம்ம 9வது அத்தியாயத்தில் ஸ்லோகங்களை படிச்சுட்டு வரோம். அதில் நம்பிக்கையை குறித்து அடுத்தடுத்து ஸ்லோகங்களை ரொம்ப அழகாக பகவான் வர்ணிக்கிறாரு. இந்த ஸ்லோகத்தில் பொதுவாகவே நமக்கு எல்லாம் சந்தேகம் இல்லையா, நேற்று பேசிகிட்டு இருந்தோம், எல்லாமே கண்ணால் பார்க்குறதா நம்புறது அப்படிங்கிறது இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு எதுவுமே பார்த்தா தான் நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு, கரெக்ட். ஸோ கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன், இல்லாட்டி எனக்கு அதை நம்ப மாட்டேன் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள பிரச்சனை. அப்போ படிப்பினுடைய காரணம் யார், எப்படி இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டது, அது எப்படி இயங்கிட்டுருக்கு, அதோடய மூல காரணம் என்ன, இதையெல்லாம் வந்து செயற்கை முறையாகவும் மனக்கற்பனையாலும் இல்லை விஞ்ஞான முன்னேற்றத்தின் மூலமாக தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம், இது ஒருபோதும் தெரிஞ்சிக்கவே முடியாது. பகவான் ஒருத்தர் இருக்க போய் தான் எல்லாம் நடக்குதுங்கிறத பௌதீகமான கண்களால் புரிஞ்சிக்க முடியாது. கிருஷ்ணருடைய செயல்கள், அவருடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள், அவருடைய குணாதிசயங்கள், இதெல்லாம் செயற்கையான முறையில் புரிஞ்சிக்க முடியாது, பௌதீகத்தாலும் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம யாருமே சிலப்போ இங்கே இருக்கிறவங்க பாரத பூமியில் இந்தியாவில் இருக்கிறவங்க சிலர் அமெரிக்கா போனதில்லை, சிலர் போயிருக்காங்க, சிலர் போனதில்லை. ஸோ நான் அமெரிக்கான்னு ஒரு இடத்துக்கு போகாததுனால அப்படி ஒரு நாடு இல்லை அப்படின்னு சொன்னால் அது புத்திசாலித்தனமா? நான் அமெரிக்கா பார்த்ததில்லை, நான் அமெரிக்காவுக்கு போனதில்லை, அதனால் நான் என்ன சொல்கிறேன், அமெரிக்கான்னு ஒன்று கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சிரிப்பாங்க, எல்லாம் கரெக்ட், எல்லோரும் சிரிப்பாங்களா இல்லையா, என்னடா இவன் அமெரிக்கா போகாதனால இவன் அமெரிக்கான்னு இல்லைன்னு சொல்கிறான். அமெரிக்காங்கிற ஒரு நாடு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சிக்க முடியும், கற்பனை பண்ணி தெரிஞ்சிக்க முடியாது, அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிலாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே போயிட்டு வந்தவங்ககிட்ட கேட்கலாம், கரெக்ட், அங்கே போயிட்டு வந்தவங்க அதை பற்றிய விஷயங்களை படிக்கிறோம் செய்தித்தாள்களில், தொலைக்காட்சியில், இணையதளங்களில், சமூக வலைதளங்களில், இதிலெல்லாம் பற்றி அமெரிக்காவை பற்றி தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அமெரிக்கா வந்து எவ்வளோ ஒரு வசதியான நாடாக இருக்குது, அங்கே எப்படி உயிர் வாழ்கிறாங்க, அந்த மாதிரி அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு தகவல்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அங்கே போயிட்டு வந்தவங்கிறது கேட்குறோம். நான் போக்காதனால அப்படி ஒரு நாடு இல்லைன்னு ஆகிடாது, கரெக்டாக இல்லையா? ஸோ அதுக்குண்டான விஷயங்களை சேகரிக்கிறோம் செய்தித்தாள்கள் மூலமாக, தொலைக்காட்சி, சமூக வலைதளங்கள் இல்லையா, இன்டர்நெட்டு, நியூஸ் பேப்பரு, டெலிவிஷன், இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறோம், கரெக்ட். ஸோ டைரெக்டாக போயிட்டு வந்தவங்கட்டி கேட்குறோம். அதே போல் நம்மளில் வந்து எவ்வளோ பேர் அக்பர்னு ஒரு மன்னரை பார்த்துருக்கோம், அக்பர்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார், சோழர்கள் ஆண்டிருக்காங்க, சேரர்கள் ஆண்டிருக்காங்க, சேர சோழ பாண்டிய மன்னர்கள், இரண்டாம் குலோத்துங்க சோழன், அப்புறம் ராஜராஜ சோழன், இந்த மாதிரி நிறைய மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. திப்பு சுல்தான், அக்பர்,
இந்த மாதிரி மன்னர்கள் ஆண்டிருக்காங்க, அலெக்சாண்டர், இவங்களை பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவங்களை நம்ம பார்த்ததில்லை, கரெக்டாக இல்லையா? நம்மளை யாராவது பார்த்துருக்கோமா என்ன? இல்லை இல்லையா, யாருமே பார்த்ததில்லை. அப்போ எப்படி நம்புகிறோம்? அலெக்சாண்டர்னு ஒரு ராஜா இருந்தார், திப்பு சுல்தான் ஒரு ராஜா இருந்தார், அக்பர்னு ஒருத்தர் இருந்தார், ராஜராஜ சோழன் இருந்தார், கனிஷ்கர் இருந்தார், மௌரியர் இருந்தார், இவங்களை எப்படி நம்புகிறோம் நம்ம? எதை எதன் அடிப்படையில் நம்புகிறோம் இவங்கள? நம்ம யாருமே கண்ணால் பார்த்ததில்லை. இப்போ என் முன்னாடி அக்பர் வந்தால் தான் நான் நம்புவேன், அக்பர்னு ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறத அவரை பார்த்தா தான் நம்புவேன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக என்ன? அக்பர், திப்பு சுல்தான், ராஜராஜ சோழன், கரிகால சோழன், பாண்டிய மன்னர்கள், இந்த மாதிரி நிறைய மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. இவங்க யாருமே நம்ம பார்த்ததில்லை. இவங்களெல்லாம் நான் பார்த்தா தான் நம்புவேங்கிறது புத்திசாலித்தனமா? இல்லை. அப்போ எப்படி நம்புகிறோம் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு? நம்ம நம்பிக்கை எப்படி எப்படி நம்பிக்கை கிடைக்குது? அமெரிக்காவுன்னு ஒரு நாடு இருக்குதுன்னு எப்படி நம்புகிறோம்? இந்த மாதிரி மன்னர்கள் இருந்தாங்க எப்படி நம்புகிறோம்? வரலாற்றில் படிக்கிறோம் இல்லையா, ஹிஸ்ட்ரியில், சோசியல் சயின்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, இதிலெல்லாம் படிக்கிறோம். ஹிஸ்ட்ரியில், சரித்திரத்தில், வரலாற்றில், இத்தனாம் நூற்றாண்டில், இத்தனாம் நூற்றாண்டில் இந்த மன்னர் வாழ்ந்தார், இந்த மன்னர் இந்தியாவை பாரத பூமி ஆட்சி பண்ணார், இத்தனாம் நூற்றாண்டில் இந்த மன்னர் உலகத்தை ஆண்டு வந்தார், இத்தனாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் இருந்தார், இத்தனாம் நூற்றாண்டில் அலெக்சாண்டர் இருந்தார், இத்தனாம் நூற்றாண்டில் வந்து அக்பர் இருந்தார், அதுக்குண்டான தடயங்கள், அதுக்குண்டான ஆதாரங்கள், அதுக்குண்டான அவர் இருந்த இடங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், கரெக்ட். ஒன்று வரலாறு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், சரித்திரம் மூலமாக. இன்னொன்று ஆசிரியர்கிட்டருந்து கேட்குறோம் இல்லையா, ஸ்கூலில் போய் நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், இந்த மாதிரி இந்த நூற்றாண்டில் இவங்கவுங்க இந்த மாதிரி இடத்த ஆண்டு வந்தாங்க. சரி, நமக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர் தான் பார்த்துருக்காங்களா? இப்போ நமக்கு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க, இத்தனாம் நூற்றாண்டில் அசோகர் வந்து மரம் நட்டார், கரெக்ட். அசோகர் மரம் நட்டார், சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி பண்ணார், சாணக்கியர் அவருக்கு பிரதிநிதியாக இருந்தார், அவருடைய சபையில் பிராமணராக இருந்தார், இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் டீச்சர்கிட்டருந்து, ஆசிரியர்கிட்டருந்து. இப்போ அவங்க பார்த்துருக்காங்களா என்ன? அவங்களும் பார்த்ததில்லை. அவங்க எப்படி நம்புகிறாங்க? அவங்களுடைய அவங்களும் படிச்சிருக்காங்க, வரலாற்று படிச்சிருக்காங்க, ஆசிரியர்கிட்டருந்து கேட்டாங்க. இப்படி பின்னோக்கி போனோம்னா நம்முடைய அறிவுங்கிறது இறங்கி வர்றதுன்னு பார்த்தோம் இல்லையா, மேலிருந்து இறங்கி வர்றது. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க இருந்தாங்க, அவங்க அதெல்லாம் குறித்து வச்சுருந்தாங்க, அது வரலாற்றில் இடம்பெற்றது, அதுக்கப்புறம் அதை ஆசிரியர்கள் படித்தாங்க, அதை போதிக்கிறாங்க. இப்படி வேத அறிவுங்கிறது இறங்கி வரக்கூடியது, மனக்கற்பனைகளால் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறது இல்லை, கரெக்ட். ஸோ அதுபோல தான் எப்படி வந்து வரலாற்றில் சிறப்பு மிக்க விஷயங்களை வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோமோ, எப்படி நம்மளுடைய மன்னர்களுடைய முந்தைய மன்னர்களுடைய சரித்திரத்தை வந்து வரலாற்று புஸ்தகத்திலேருந்து சாஸ்திர சரித்திரத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோமோ, ஆசிரியர்ந்து கேட்குறோமோ, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது, இல்லை மனக்கற்பனை பண்ணியோ இல்லை வாதம் பண்ணியோ விவாதம் பண்ணியோ தெரிஞ்சிக்க முடியாது. இதெல்லாம் வந்து இதுக்கு உண்டான ரெக்கார்டு, அதெல்லாம் குறித்து வச்சுருக்காங்க, அந்த பதிவு இருக்குது இல்லையா, கெசட்டில் இருக்குது அந்த பதிவு இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம். அதே போல் பகவானுடைய லீலைகள், அவருடைய அவதாரங்கள், அவருடைய மகிமைகள், இதெல்லாம் வந்து சொந்த முயற்சினால் தெரிஞ்சிக்க முடியாது, ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சிக்க முடியாது. சரித்திரங்கள், இதிகாச புராணங்கள், பாகவதம், பகவத்கீதை, இந்த மாதிரி புராணங்கள்லேருந்து கேட்க, இத்தனை நூற்றாண்டில் பகவான் அவதாரம் பண்ண, இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ண அவதாரம் பண்ணார், இந்த யுகத்தில் ராமர் அவதாரம் பண்ணார், அது இந்தந்த லீலை பண்ணார், அதுக்குண்டான தடயங்கள்லாம் இருக்குது. இப்படி நம்ம பாகவத புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், இந்த மாதிரி புராணங்கள்லேருந்து, மகாபாரதம், ராமாயணம் போன்ற சரித்திரங்கள்லேருந்து, இதிகாசங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம், கரெக்ட். அதுக்கப்புறம் குரு, ஆச்சாரியர், டீச்சர், குருட்டிருந்து கேட்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம நம்பிக்கை. இப்போ பகவானுடைய லீலைகளை வந்து சாஸ்திரம் மூலமாகவும், பக்தர்கள் மூலம், சாதுக்கள் மூலமாகவும், குரு மூலமாக தான் தெரிஞ்சிக்க முடியும்னு பார்த்தோம், கரெக்டாக. கடந்த ரெண்டு உபன்யாசங்கள் இதை பற்றா பேசணும், சாது, சாஸ்திரம், குரு. சாதுக்கள் தூய பக்தர்கிட்டருந்து கேட்கறது, ஆச்சாரியனுடைய கருணை, அவருடைய கருணை மூலமாக தெரிஞ்சுக்கிறது, சரி, சாஸ்திரங்களை படிக்கிறது, இது மூலமாக தான். அப்படி தான் கிருஷ்ணனுடைய லீலைகள், அவருடைய வைபவங்களை புரிஞ்சிக்க முடியும். ஸோ கிருஷ்ணா என்ன சொன்னார் இந்த ரெண்டு ஸ்லோகத்தில், இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் சரி, இந்த ஸ்லோகம் சரி, இந்த ரெண்டுலேயும் அவர் எப்படி இந்த ஜட உலகத்துலேருந்து விலகி இருக்காருன்னு சொல்கிறார். இந்த ஜட உலகம்னாலே முக்குணத்தில் இயங்கக்கூடியது. இந்த முக்குணம் என்னென்னது? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், மூணு குணத்தில் இயங்கக்கூடியது. பகவான் வந்து இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், நிர்குணவர், இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அப்போ அவர் இந்த ஜட உலகத்தை படைக்கிறாரு, ஆனால் அதே சமயத்தில் வந்து விலகி இருக்கார். அப்போ எப்படி இதை படைக்கிறாரு?
அவர் அதோடைய மூல காரணம் பகவான் தான். ஜட உலகத்துடைய சிருஷ்டிப்பினுடைய மூல காரணம், ஆதி மூலம், ஆதி மூலம்ங்கிறது பகவான் தான், கிருஷ்ணர் தான். இப்போ எப்படி படைக்கிறான்னு சொல்றார், மயா தக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரமம். ஜஸ்டி தன்னுடைய பார்வையை செலுத்துறதுனாலேயே, கிருஷ்ணர் வந்து தன் பார்வையை செலுத்துறதுனாலேயே இந்த ஜட உலக சிருஷ்டிப்பு தொடங்கிடுது. அவர் வந்து ஜட உலகத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, தன்னுடைய சக்தியின் மூலமாக அதை செய்துடுறார் இல்லையா. ஆரம்பத்தில் பார்த்தா எப்படி சூரியன் வந்து தன் சக்தியின் மூலமாக எங்கும் வியாபிச்சிருக்கோ, அது போல் பகவான் தன் சக்தியின் மூலமாக, பகவானுடைய பௌதிக சக்தி ஆத்மீக சக்தி ரெண்டு சக்தி இருக்குது. இந்த பௌதிக சக்தி ஆனாலும் சரி, அந்த ஆத்மீக சக்தி ரெண்டுக்கும் காரணம், மூல காரணம், ஆதி மூலம் அவர் தான், யார், பகவான் கிருஷ்ணா. இதோ இப்படி தான் அவர் இந்த உலக தன் பார்வையை செலுத்திய சிருஷ்டி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அதை எப்படி இயங்க வைக்கிறாரு, சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயவ யஷ புவனானி பிபர்தி துர்கா இச்சானு ரூபம் அபியஸ்ட ததேச தேசா கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்று செயலையும் பண்ணக்கூடிய துர்கானால பண்ண முடியும். சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேகா, அந்த சக்தி, அந்த எனர்ஜி, அந்த அந்த சக்தி யாருடைய சக்தி, சக்திங்கிற தேவதை, சக்திங்கிற கடவுள் யாரு, விஷ்ணு துர்கா, விஷ்ணு சக்தி, மாயா சக்தி. அந்த துர்க்கைக்கு வந்து விஷ்ணு துர்கா, அந்த மாயா சக்தி, பராசக்தி, அந்த அவங்களுக்கு வந்து அந்த சக்தி தேவிக்கு வந்து யாருடைய சக்தி, பகவானுடைய சக்தி. அவங்க சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேக சாயேவ யஷ புவனானி பிபர்தி துர்கா. ஸோ துர்காதேவி தான் இந்த ஜட உலகத்துக்கு இன்சார்ஜ். சிவபெருமான் மகாதேவரும் துர்காதேவி தான் இந்த ஜட உலகத்தை பரிபாலிக்கிறவங்க. இச்சானு ரூபம், யாருடைய இச்சை, யாருடைய விருப்பத்தின் மேலே செயல்படுறாங்க, இச்சானு ரூபம் அப்படி சதேச தேச கோவிந்தம் ஆதி புருஷம். பகவானுடைய மேற்ப, பகவானுடைய விருப்பப்படி, இச்சா அப்படின்னா விருப்பம், பகவானுடைய விருப்பப்படி துர்காதேவி படைத்தல், காத்தல், அழித்தல்லாம் பண்ணுவாங்க. சிவபெருமான் மகாதேவரும் துர்கை தேவியும் பிரம்மா போன்ற தேவர்கள்லாம் வந்து பகவானுடைய இச்சைப்படி செயல்படுறவங்க. அப்போ இதில் பகவான் நேரடியாக கணிஷன் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இந்த ஜட உலகத்தை வந்து நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அவர் வந்து இந்த விலகியிருக்கார். மூணு குணத்துக்கு அப்பாற்பட்டவர், படைத்தல் ரஜோகுணம், காத்தல் சத்துவகுணம், அழித்தல் தமோகுணம். ஸோ அப்படி படைத்தல், காத்தல், அழித்தல், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட விஷ்ணு சத்துவகுணத்துக்கு அதிபராக தான் இருக்கார். அதுவும் கூட சாதாரண சத்துவம் இல்லை, சுத்த சத்துவம், விசுத்த சத்துவம். பகவான் வந்து சுத்த சத்துவகுணம். ஸோ இந்த ஜட குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர், கிருஷ்ணா. அப்போ அவருடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள்லாம் வந்து சொந்த முயற்சினாலேயோ இல்லை ஆராய்ச்சி பண்ணுறதுனாலேயோ இல்லை பௌதீகத்தின பார்வையினாலேயோ தெரிஞ்சிக்க முடியாது. அதோ க்ஷஜா, கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேர் அதோ க்ஷஜா, அதோ அக்ஷஜா, அக்ஷஜான்னு பார்க்கறது. நம்முடைய பௌதீக பார்வைகளுக்கெல்லாம், சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர், அச்சிந்திய சக்தி. அச்சிந்தியா அப்படின்னா நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் எட்டாத அதி அற்புதமான சக்தி பகவானுடையது. ஸோ அந்த பகவான் கிருஷ்ணரை வந்து பௌதிகனால கணக்கீட்டுனால தெரிஞ்சிக்க முடியாது. சரணாகதி, சரண்டர் ஆகணும் பகவான்கிட்ட. இப்போ பகவானை சரணடைகிறதுனா என்னது, ஆச்சாரியரை சரணடைகிறது, பகவானை சரணடைகிறது வேறு இல்லை. இப்போ நம்ம முன்னாடி கிருஷ்ணா நேரில் இல்லை இல்லையா, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை சரணடைஞ்சார், கிருஷ்ணா நேரில் இருந்தார். இப்போ நம்ம ரொம்ப துர்பாகியசாலிகள், ரொம்ப அசுத்தமாயிட்டோம், அதனால் பகவான் நம்ம முன்னாடி நேரடியாக வரல. இப்போ பகவான் நம்ம முன்னாடி எந்த ரூபத்தில் இருக்கார், அர்ச்சா அவதார், விக்கிரக ரூபத்தில் இருக்கார். விக்கிரக ரூபத்தில் பக்தன் செய்யக்கூடிய சேவை ஏற்றுக்கிறார். அந்த விக்கிரகம் வந்து பௌதிகமானதல்ல, அதுலேயும் சில பேர் சந்தேகம், இது வந்து கல் தானே, இது ஒரு பௌதிகமானது தானே, இதில் எப்படி பகவான் இருக்கார், நீங்கள் படைக்கிறது எப்படி ஏற்றுக்கிறாங்க. ஒரு தடவை பிரபுபாதர்கிட்ட கேட்டாங்க, ஒரு பக்தர் கேட்குறார், பிரபுபாத், பக்தர்கள் ஐ திங்க் வேறு யாரோ ஒரு நிருபரோ யாரோ உபன்யாசத்துக்கு வந்தவங்க கேட்குறாங்க, சுவாமிஜி இது எப்படி நீங்கள் படைக்கிறது எப்படி கடவுள் ஏற்றுக்கிறாரு, அது எப்படி நம்புறீங்க நீங்கள், அது ஒரு விக்கிரக, அது ஒரு இது தானே, ஒரு பொம்மை தானே, அவங்கள பொறுத்த பொம்மை, அது ஒரு பொம்மை தானே, அது எப்படி ஏற்றுக்கிறீங்க நீங்கள், அப்படி நம்புறீங்க. என் பிரபுபாரு சொல்கிறாரு, நீ சொல்கிறத நான் நம்பணுமா, பகவான் சொல்கிறத நம்பணுமா. பகவான் கீதையில் சொல்கிறாரு, பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமி பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஷ்நாமி பிரியதாத்மனா. எனக்கு யாராவது ரொம்ப அன்போட பக்தியோட ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுத்தா நான் ஏற்றுட்டு, அப்போ நான் வந்து ஏன் உன்ன மாதிரி பக்குவம் இல்லாதவங்க, அறிவில் குறைந்தவங்க, ஏன் நீ சொல்கிறத நான் நம்பணும், நான் பகவான் சொல்கிறத நம்புகிறேன். ஏன்னா பகவான் வந்து பரம சத்தியம், பரம புருஷர், பரந்தாம். ஸோ அவர் சொல்கிறதா நாங்கள் நம்புவோம். அது கீதையில் சொல்கிறார் பகவான், ஒரு பக்தன் அன்போடு கொடுக்கூடிய நான் ஏற்றுன்றேங்கிறேன்.
அப்போ அர்ச்சா விக்கிரகம், அர்ச்சா அவதாரம்னா பகவான் விக்கிரக ரூபத்தில் தோன்றார். அப்போ பக்தர்கள் நம்புகிறாங்க பகவான் வந்து விக்கிரக ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த கண்கள் வந்து பௌதீகமானது, நம்முடைய கண்கள் வந்து ஜட கண்கள், இது ஜடக்கண்கள். இந்த பௌதீகமான கண்களால் பகவானை பார்க்க முடியாது. இந்த பௌதீகமான கண்களை கொண்டு என்னென்ன நம்மளால் பார்க்க முடியுது? கல், மரம், உலோகம், தங்கம், வெள்ளி, பஞ்சலோகம், இந்த மாதிரி பௌதீகமான பொருட்களால் அந்த கண்களால் பார்க்க முடியுது. இப்போ பகவான் என்ன பண்ணுறார், ரொம்ப கருணை வாய்ந்தவர், அவர் கருணாமூர்த்தி. ஸோ பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த ஜட உலகத்தில் உள்ள மனுஷங்களால் பௌதீகமான பொருட்களை தான் பார்க்க முடியுது. அப்போ நான் அந்த பொருட்கள்லேயே, பௌதீகமான பொருட்கள்லேயே தோன்றி அவங்களோட அவங்கள புனிதப்படுத்துகிறேன், அவங்கள வந்து தூயப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு பகவான் தான் பௌதீகமான பொருட்களும் பகவான் இருந்தால் வருது. கல்லோ, உலோகமோ, தங்கமோ, வெள்ளியோ, பஞ்சலோகமோ, மரமோ, எதுவாக இருந்தாலும் பகவான் இருந்தால் தோன்றுறது. அப்போ தன்னிட்டிருந்து தோன்றக்கூடிய பொருளில் ஏன் அவர்னால் தோன்ற முடியாது? ஸோ நம்மளை மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள் விடுவிக்கிறதுக்காக, நம்மளை புனிதப்படுத்துறதுக்காக பகவான் விக்கிரக ரூபம் அச்சாவதாரமாக தோன்றார். ஒரு கல்லுலேயோ, இல்லை பஞ்சலோகத்திலையோ, இல்லை தங்கத்திலையோ, இல்லை வெள்ளியிலையோ, இல்லை மரத்திலையோ, இல்லை வர்ணக்கலாபத்திலையோ, இல்லை சுதையிலையோ, ஏதோ ஒரு இதில் தோன்றி நம்மளோட அன்பு பரிமாற்றம் செஞ்சு நம்மளை புனிதப்படுத்துகிறார். அவரை தரிசிக்கும்போது, அவருக்கு சேவை பண்ணும்போது, அவரை பார்க்கும்போது, அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம படிப்படியாக புனிதம் அடைகிறோம். அதனால் விக்கிரகம் வந்து பௌதீகமானது இல்லை. பகவானுடைய ரூபம், பகவானுடைய விக்கிரகம், அவருடைய குணம், அவருடைய பெயர், அவருடைய புகழ், அவருடைய லீலைகள் எதுவுமே பௌதீகமானது இல்லை, ஆத்மீகமானது. இது எப்படி புரிஞ்சிக்க முடியும்? பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனை, பிரேம அஞ்சன, அஞ்சன மை, பிரேமங்கிற மை பூசப்பட்ட கண்களால், பக்தி பக்தி அல்லது பகவான் மேலே அன்புங்கிற மை பூசப்பட்ட கண்களால் தான் பகவானை பார்க்க முடியும். இந்த ஜடக்கண்ணெல்லாம் பார்க்க முடியாது. பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தர்சதவி ஹிருதேசு விலோகயந்தி எம் ஷாமசுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம், அச்சிந்திய எல்லையற்ற குணஸ்வரூபங்களுடைய ஒரு பகவான் கோவிந்தம் ஆதிபுருஷம். அந்த பகவான் தன் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பகவானை பக்தன் பக்திங்கிற மை பூசப்பட்ட கண்களால் பார்க்குறார். ஒரு அற்புதமான க்ஷேத்திரம், இங்கே எவ்வளோ பேர் போயிருக்கீங்க? பூரி ஜெகநாதர் கோயில் எல்லாம் போயிருக்கீங்க இல்லையா? இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது, பிரம்மகிரிங்கிற இடத்துல ஆளாரநாதர் கோயில்னு. ஆளாரநாத் கோயிலுக்கு எவ்வளோ பேர் போயிருக்கீங்க? ரெண்டு மூணு பேர் போயிருக்கீங்க, கரெக்ட். ஸோ இந்த ஆளாரநாத் கோயில் ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். அங்கே பிரம்மாவுக்கு பகவான் பிரத்யட்சமாய் தரிசனம் கொடுத்தார், பிரம்மதேவருக்கு. அப்படி நான்கு கரங்களோட சங்கு சக்கர கதாதாரியா, வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. அந்த வாசுதேவ் கிருஷ்ணா விஷ்ணு நான்கு கரங்களோட, அப்படி மலைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், அப்படி மஞ்சள் நிற பீதாம்பரம் ஆடை உடுத்திக்கிற கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி இருக்குது, தலையில் அழகான மயிர்பீழி, என்றுமே வாடாத வைஜெயந்தி மாலை, மார்பிள சீவத்ச குறி, கௌஸ்துவ மணி, அவ்வளோ அழகு. இப்போ பிரம்மாவுடைய தவத்தில் திருப்தி அடைந்து பகவான் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். எந்த இடத்துல? பிரம்மபுரிங்கிற இடம். பூரியிலேருந்து ஒரு பூரி ஜெகநாதர் கோயிலேருந்து ஒரு 20-22 கிலோமீட்டர் வரும், 25 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக ஏறக்குறைய. ஸோ அந்த இடத்துல பகவான் பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தார். பிரம்மா ரொம்ப திருப்தி அடைந்து பகவான்கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டார், இங்கேயே நீங்கள் வந்து இந்த ரூபத்திலேயே எல்லாருக்கும் ஜனங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து அவங்களை விடுவிக்கணும், கட்டுண்ட ஆத்மாக்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் உங்களை வந்து சேவிக்கிறது மூலமாக, உங்களை தரிசனம் பண்ணுறது மூலமாக அவங்களும் பிறப்பு இறப்பு கடல்லேருந்து விடுபடுவாங்க அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிட்டார். யார்? பிரம்மதேவர். ஸோ பிரம்மாவுடைய பிரார்த்தனைப்படி பகவானும் அங்கே எழுந்தருளினார். அதுக்கப்புறம் ரொம்ப அற்புதமான கோயில் விஸ்வகர்மா, ஒரு அழகான கோயில் எழுப்பினார். அதுக்கப்புறம் பூரி, அந்த அதுக்கப்புறம் அந்த காலங்காலமாக அந்த கோயில் வழிபாடு ரொம்ப அற்புதமாக நடந்து, பூரியினுடைய மன்னர் சக்கரவர்த்தி நிறைய நிலங்களை வந்து கோயிலுக்கு தானமாக கொடுத்துருந்தார். இப்படி ரொம்ப சிறப்பாக அங்கே வழிபாடுகள் நடந்துட்டுருக்கு இங்கே ஆளாரநாதர் கோயிலில். அப்போது நிறைய பிராமணர்கள் அங்கேயே தங்கியிருந்து பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பித்தாங்க, பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுறாங்க. அப்போது ஒரு பிராமணர், அந்த ஒரு 7-8 பிராமணர் இருப்பாங்க, அவங்க மாறி மாறி பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க. அப்போ அங்கே ஒரு பூஜாரி இருந்தார். இந்த பிராமணருடைய சேவை என்னென்னா, பகவானுக்கு ஆரத்தி பண்ணுறது மட்டும் இல்லை, பகவானை ஆராதிக்கிறது, அவருக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் செய்கிறது, அவர் பூஜை பண்ணுறது மட்டும் இல்லை, அவருக்காக தானியங்களையும் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். வெளியில் போய் நிறைய வியாபாரிகளாக சந்தித்து பகவானுடைய போகா நிவேதித்துக்காக நிறைய காய்கறிகள், தானியங்கள், பால், பழமெல்லாம் சேகரிச்சுட்டு வரணும். அப்போது ஒரு பிராமணர் வந்து அந்த பகவானுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய அந்த பூஜாரி வந்து ஒரு நாள் யாத்திரை போகிறார். பக்கத்து கிராமத்தில் தானியங்கள், காய்கறிகள், பால், பழம்லாம் சேகரித்து வர்றதுக்காக போகிறார். 2 நாள் அவர் இருக்க மாட்டார்.
ரெண்டு நாள் போகிறார். அப்போது அவருடைய பையன் மது அப்படின்னு ஒரு பையன், அழகான சின்ன பையன், ஒரு 5-6 வயசாக இருக்கும் மது, ரொம்ப அற்புதமான சிறுவன். அந்த மது அழைச்சி அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏய் மது, அப்பா வந்து யாத்திரா போகிறண்டா, நான் இருக்க மாட்டேன் ரெண்டு நாள், நீ தான் பெருமாளை பார்த்துக்கணும், நீ தான் கிருஷ்ணாவை பார்த்துக்கணும், என்ன புரியுதா, அம்மா வந்து போகா பண்ணி தருவா, நீ வந்து பெருமாளுக்கு நிவேதனம் செய்யணும், கிருஷ்ணாவுக்கு வந்து படைக்கணும், கரெக்ட், சரியா புரிஞ்சுதாடா அப்படின்னு கேட்குறாரு. யார்? இந்த பிராமணர். யார்கிட்ட? மதுவிட்ட. இந்த மது சொல்கிறாரு, சரிப்பா நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். தென் அப்பாவும் கிளம்பி போயிட்டார். அந்த பிராமணரும் யாத்திரை போயிட்டாரு. இவங்க அம்மா வந்து விதவிதமான பலகாரங்கள் பண்ணித்தராங்க, சாதம், பொரியல், கூட்டு, பாயசம், வடை, இவ்வளவுமான பலகாரங்கள் பண்ணி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுறாரு. இந்த மது 5-6 வயசு பையன்தான், சின்ன பையன். அவன் போய் கிருஷ்ணர்கிட்ட அந்த பகவானுடைய விக்கிரகம் முன்னாடி இந்த போகா வச்சுட்டு நிவேதனம் பண்ணக்கூடிய வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுறார். பகவானே, என் அப்பா வந்து பெரிய பிராமணர், பெரிய பக்தர், பெரிய பூஜாரி, அவர் நிறைய வேத மந்திரம்லாம் சொல்கிறாங்க, நிறைய பக்தி பண்ணுறாங்க, ஆனால் நான் ஒரு சின்ன பையன், எனக்கு வந்து எப்படி பண்ணலாம் தெரியாது, எனக்கு சரியாக மந்திரம் சொல்ல தெரியாமல் இருக்கலாம், இல்லை நான் ஏதாவது குற்றமாக சொல்ல தப்பு தவறு பண்ணிடலாம், எனக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் சிஸ்டம்லாம் தெரியாது, அதனால் நீ வந்து கோச்சிக்கூடாது, இந்த போகாவை சாப்பிட்ணும், நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகாவை முன்னாடி வச்சு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. யார்? மது. அதுன்னு பார்த்தா போகா அப்படியே இருக்குது. இந்த பையன் நினச்சிட்டா பகவான் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவார், சாப்பிட்டு வெறும் பிளேட்டு தான் இருக்கும். நான் திரும்பி பிரார்த்தனை பண்ணுறேன், பகவானே நான் ஏதாவது குற்றம் எழுச்சிட்டேனா, இல்லை நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா, இல்லை நான் வந்து ஏதோ மந்திரம் சரியாக சொல்லலையா, இல்லை என் மேலே ஏதோ கோபம் அவங்களுக்கு, ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப பிளேட் அப்படியே இருக்குது. இந்த மது நினச்சிட்டா பகவான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் பிளேட்டு தான் கொடுப்பாரு, அவனுக்கு தெரியாது பாவம், ஏன்னா அவன் சின்ன குழந்தை இல்லையா, அவன் நினச்சிட்டா பகவான் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவார், வெறும் பிளேட்டு தான் கொடுப்பாரு. ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த அந்த போகாவை சாப்பிட்டு திரும்பி அவரால் கொடுக்க முடியும். அப்படி ஒவ்வொரு அங்கங்களும் இன்னொரு அங்கத்தோடைய வேலை செய்ய முடியும். இப்போ நம்மளால் வாயிலாக சாப்பிட முடியும், காதால் கேட்க தான் முடியும், கண்ணால் பார்க்க தான் முடியும், ஆனால் பகவானுடைய ஒவ்வொரு அங்கமும் இன்னொரு அங்கத்தோடைய வேலை செய்யுங்கிறார் பிரம்மதேவர். அங்காணி யஸ்ய சகலேந்திர விருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலையந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரகசிய கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம்பஜாமி. அவர் ஒவ்வொரு அங்கத்தோடைய வேலை இன்னொரு அங்கம் செய்யும். அவர் கண்ணால் சாப்பிட முடியும், காதால் பார்க்க முடியும், வாயால் நடக்க முடியும், எது வேணாலும் செய்ய முடியும் அவரால். ஆமாம், அவருடைய ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தோடைய வேலை செய்யும், காதால் பார்க்க முடியும், கண்ணால் சாப்பிட முடியும், எதுனாலும் அவருடைய ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தோடைய வேலை, அது எதுவும் எதுவுமே பௌத்திகமானதில்லை, நம்முடைய அங்கம் மாதிரி இல்லை, அவருக்கு அவருடைய அங்கம் எல்லாமே ஆத்மீகமானது. அதே போல் அவர் அது அந்த பதார்த்தத்தை அவருக்கு நிவேதனம் செய்யக்கூடிய போகா அந்த பதார்த்தத்தை அவர் எடுத்துக்கொண்டு திரும்பி அதை அப்படி கொடுக்க முடியும், அவருடைய கருணையாக பிரசாதம். பிரசாதம் அப்படின்னா பகவானுடைய கருணை, பிரசாதம்னா பிரசாத் அப்படின்னா பகவானுடைய கருணை. ஸோ மது என்ன நினச்சிட்டாரு, பகவான் எல்லாம் சாப்பிட்டுடுவார் அப்படின்னு நினச்சிட்டான் அந்த பையன். தினம் அழ ஆரம்பிச்சிட்டான், ஐயோ நான் ஏதோ குற்றம் நினச்சிட்டேன் போல, ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், அதான் பகவான் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படியே இருக்குன்னு அழுகிறான். அப்படி கேவி கேவி அழுது அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். யார்? மது. இது எங்கே நடக்குது, யா வச்சிருக்கீங்களா? ஆலாரநாத் கோயிலில், கரெக்ட். ஸோ மது அழுது அழுது அப்படி மயங்கி விழுந்துட்டான். பகவான் பார்த்தாரு, ஐயோ இந்த சின்ன பையன், இந்த சிறுவனுக்கு, இந்த பாலகனுக்கு என் மேலே எவ்வளோ அன்பு, எவ்வளோ பக்தி, அவனுக்காக வேண்டி நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுடணும். அவன் நினச்சா நான் ஏற்கனவே ஏற்றுண்டேன், அவனுடைய அவன் அன்போடு கொடுக்குறத நான் ஏற்றுண்டேன், ஆனால் அவன் நினச்சிட்டா நான் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு. சரி, அவனை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணார், எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுறாரு, பிளைன் பிளேட்டு, காலி தட்டு. தென் மது எழுந்து பார்க்குறாரு, பிளேட்டு காலியாக இருக்குது, தட்டு காலி ஆகிடுது. தென் மதுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி பகவான் வந்து எப்படி ஒரு வகையாக நம்மளை மன்னிச்சிட்டாரு, பிரசாதத்தை ஏற்றுண்டாரு, போகாவை ஏற்றுண்டாருன்னு ரொம்ப சந்தோஷமாக காளி தட்டை எடுத்துகிட்டு வரான். அம்மா கேட்குறா, டே மது எங்கடா பிரசாதம், அது சாப்பிட்டுட்டாருமா, பகவான் சாப்பிட்டுட்டார், கிருஷ்ணா சாப்பிட்டுட்டார் அப்படின்னு. என்னடா சொல்கிற, இவ்வளோ காலமாக உங்கள் அப்பா வந்து பகவானுக்கு படைக்கிறாரு, போகாவை கொடுக்குறாரு, வரும்போது பிரசாதத்தோடு வருவார், எங்கே இது தெரியாதுமா, பகவான்கிட்ட கேட்டேன், சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு சொன்னாரு, சாப்பிட்டுட்டாரு. இப்படியே நடக்குது, ஒரு ஒரு வேலையை அவங்க அம்மா குக் பண்ணி தராங்க, மதுவுக்கு வேண்டி பகவான் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறாரு, காளி பிளேட்டு தான் வருது. தென் வெளியில் போன பிராமணர் ரொம்ப பசியோடு திரும்ப வர்றார். மதுவோடைய அப்பா வந்து பார்த்து கேட்குறாரு, ஏன்னா பொதுவாக வேத காலத்தில் பிராமணர்கள் எதுவும் வெளியில் சாப்பிட மாட்டாங்க, இப்போவும் வந்து பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது சுத்தம் இருக்காது, நல்ல உணர்வோடு தயாரிக்க மாட்டாங்க, அது முதல்ல பிரசாதம் கிடையாது, ஏன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு சுத்தமாக இருந்தால் தான் நம்முடைய சிந்தனைகள்லாம் சுத்தமாக இருக்கும்.
அந்த உண்ணக்கூடிய உணவை வந்து தயார் பண்ணுறவங்க, குக் பண்ணுறவங்க, சமைக்கிறவங்க எந்த மனோநிலையில் சமைக்கிறாங்களோ அதை சாப்பிட்றவங்களையும் பாதிக்கும். அதுதான் வேதத்தில் சொல்லியிருக்கு, ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ திரிவஸ்மிதி, ஸ்மிதி விபுலம்பே சர்வக்கிரந்திர அபிப்ரமோக்ஷா. ஆகார சுத்தம், நம்ம உண்ணக்கூடிய உணவு சுத்தமாக இருந்தால் இந்த உடல் சுத்தமாகும். ஆகார சுத்தம் சத்வசுத்தி, நம்ம உண்ணக்கூடிய உணவு சுத்தமாக இருந்தால் உடல் சுத்தமாகும். தன் உடல் சுத்தமாயிட்டா சத்வசுத்தம் திரிவஸ்மிருதி, சத்வசுத்தம் இந்த உடல் சுத்தமான புத்தி சுத்தமாகும். புத்தி சுத்தமான சாஸ்திரத்தை படித்தா உடனே புரிஞ்சிக்கலாம், சாஸ்திரத்தை புரிஞ்சுட்டா உடனே மோட்சந்தான். ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ திரிவஸ்மிருதி, ஸ்மிருதி விபிரலம்பே சர்வகிரந்தினா விபிரமோக்ஷா. இப்போ ஏன் நம்மளால் சாஸ்திரம் புரிய மாட்டேங்குது? நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பிரபு எனக்கு புரியல, புரியல பகவத்கீதை, புரியல பாகவதம், புரியல. ஏன் புரியல? நம்ம உண்ணக்கூடிய உணவு சுத்தம் இல்லை. நம்ம வந்து நல்ல உணவு தயார் பண்ணி கிருஷ்ண பக்தியோடு பகவானுக்கு காய்கறி வெட்டும்போது, சமைக்கும்போது எல்லாம் கிருஷ்ண உணர்வோடு செயலாற்றணும், கிருஷ்ணருக்காக செய்யணும். அதுதான் கிருஷ்ணமயம், எல்லாமே கிருஷ்ணருடைய நினைவோடு செய்யணும். சமைக்கும்போது பகவானுடைய பஜன்ஸு, கீர்த்தனைகள், கீர்த்தனங்கள் பஜனை கேட்கணும், கீர்த்தனங்களை கேட்கணும், இல்லை உபன்யாசம் கேட்கணும், கிருஷ்ணா பற்றி பேசணும், கிருஷ்ண உணர்வோடு செய்யணும். அந்த கிருஷ்ண உணர்வோடு செய்யும்போது தான் சமைக்கிறவங்க அந்த கிருஷ்ண பக்தியோடு செய்து சாப்பிட்றவங்களுக்கு கிருஷ்ண பக்தி வரும். அதனால தான் கோயிலில் போய் பிரசாதம் வாங்கி சாப்பிடணும். ஏன்னா கோயிலில் வந்து அன்போடு பகவானுக்காக செய்கிறது, அந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு விநியோகிக்கிறாங்க. அதுதான் கருணை, பகவானுடைய கருணை. அப்போ எந்த மாதிரி உணவு தயாரிக்கிறாங்களோ சாப்பிட்றவங்களையும் பாதிக்கும். இப்போ ஏன் வந்து வெளியில் போய் ஹோட்டல்லலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம்? ஹோட்டலில் ஏன் சாப்பிடக்கூடாது? ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, சுத்தமே இருக்காது, அசுத்தமாக இருக்கும் இல்லையா. ஹோட்டலில் வெளியில் ஷோரூம் நல்லா ஏசியெலாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும், கிச்சன் சமையல் அறையில் போனீங்கன்னா சாப்பிட்ற விருப்பமே போயிடும், கரெக்ட். சரி, ஒருவேளை அது சுத்தமாக வச்சுருந்தா கூட செய்யக்கூடிய எண்ணம் எப்படி இருக்குது? சுத்தமாக இல்லை இல்லையா, நிறைய கஷ்டங்கள், சங்கடங்கள், குழப்பங்கள், இதோட குழம்பல்கள், அரசியல், சினிமா, சமுதாயம் இதெல்லாம் கேட்டுருந்தான், சினிமா பாட்டு கேட்டுட்டு இல்லை அரசியல் பேசிட்டு உலக விஷயங்களை பேசிட்டு அந்த உணர்வோடய செய்வாங்க. சில நேரங்களில் அவன் கோபத்தில் செய்யலாம், சில நேரங்களில் பொறாமையில் செய்யலாம், சில நேரங்களில் வேண்டா விருப்பாக செய்யலாம். சே என்னடா இன்றைக்கி வந்துடுவானுங்க சாப்பிட்ற திங்கிறதுக்கு, இவனுக்கெல்லாம் செஞ்சு கொட்டணும், என் தலை எழுத்து, இந்த மாதிரிலாம் செய்வாங்க, கரெக்ட். உண்மையா இல்லையா? வேலை செய்யும்போது சலிப்புத்தன்மை, சலிப்போட. அதனால சமைக்கிறவங்க உணர்வு சாப்பிட்றவங்களையும் பாதிக்கும். அது மட்டும் இல்லை, அது சுத்தமான உணவும் கிடையாது, அது பகவானுக்கு நைவேத்தியம் செய்யலை. சாங்டிஃபைட் ஃபுட், பரிசுத்த பண்ணப்பட்ட தூய்மையான உணவு, யக்ய பிரசாதம், யக்ஞம் கிருஷ்ணாவுக்குடைய பிரசாதம் வந்து யக்ய பிரசாதம். யக்ஞசிஷ்டா சினசந்தோ புஷந்தே சர்வக்கில் பிஷை புஞ்சந்தேதே துகம் பாபா ஏ பசந்த ஆத்மகாரன் சொல்றார் கிருஷ்ணா. யாகத்தில் மீதமான உணவை சாப்பிட்றவங்க யக்ஞ எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுறாங்க. யக்ஞசிஷ்டா சினசந்தோ புஷந்தே சர்வக்கில் பிஷை, யார் ஒருத்தர் யாகத்தில் மீதமான பிரசாதத்தை உட்கொள்கிறாங்களோ அவங்க எல்லா விதமான கர்ம வினைகளும் பாவத்திலிருந்து விடுபடுறாங்க. அப்படி செய்யாதவங்க, தன்னுடைய புலன் திருப்திக்காக உணவு தயாரிக்கிறவங்க, புஞ்ச தேதே துகம் பாபா, புஞ்சா மீன்ஸ் ஈட்டிங், சாப்பிட்றது, புஞ்சந்தேதே ஓரொரு கவலமும், ஓரொரு கையும், ஓரொரு கவலமும் நம்ம எடுத்து உட்கொள்றது, புஞ்ச தேதே துகம் பாபா ஏ பசந்த் பாபா ஏ பசந்த் ஆத்ம காரணாத். பகவானுக்கு நிவேதம் செய்யாத உணவை சாப்பிட்றது, தன் புலன் திருப்திக்காக உணவு தயாரி சாப்பிட்றது, ஓரொரு கவலம் பாவத்தையே உட்கொள்கிறோம். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? நம்ம செய்கிறத பகவானுக்கு படிக்கிறது என்ன கஷ்டம் இருக்குது? பகவான் எடுத்துகிட்டு வெறும் பிளேட்டையாக நம்ம கொடுக்க போகிறாரு இல்லை இல்லையா? பகவான் வந்து அன்போடு நம்ம கொடுக்குறத ஏற்றுக்குவார். அதான் சொன்னார், இலையோ பூவோ காயோ பழமோ. இப்போ எல்லா இடத்துலையும் இலை கிடைக்குது, பூ கிடைக்குது, ரொம்ப சீப்பான ரேட்டில் காய் பழம் தண்ணி, அட்லீஸ்ட் தண்ணியாவது இல்லையா? ஏதோ ஒன்று வந்து நம்ம அன்போடு பகவானுக்கு கொடுத்தா ஏற்றுன்றுவார். இல்லை, நான் ரொம்ப வறுமையில் இருக்கேங்க, ரொம்ப ஏழைங்க, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, நான் எப்படி பகவானுக்கு கொடுக்குறது? சரி பரவாயில்ல, நீங்கள் ரசம் சாதம் பண்ணுறீங்களா பகவானுக்கு படிங்க, மோர் சாதம் பண்ணுறீங்களா பகவானுக்கு படிங்க, என்ன பண்ணாலும். இல்லை நான் ரொம்ப வசதியாக இருக்கேன், என் வீட்டில் வந்து பாசுமதி ரைஸ் போட்டு நான் பிரியாணி பண்ணுவேன், பூரி ஹலுவா சமோசாலாம் பண்ணுவேன், ஓகே பகவானுக்கு கொடுங்க. பகவான் வந்து நம்ம அன்பு தான் பார்க்குறாரு, என்ன கொடுக்குறோன்னு பார்க்குறதில்ல. நான் பூரி சாப்பிடுவேன் பகவானுக்கு கல்கண்டு கொடுப்பேங்கிறது அயோக்கியத்தனம் இல்லையா, தப்பு. நான் பூரி ஹல்வாலாம் சாப்பிடுவேன் பகவானுக்கு கல்கண்டும் தண்ணியும் கொடுப்பேன், அது தப்பு. அப்போ அது வந்து பாவத்தையே உண்ற மாதிரி. இப்போ நம்ம என்ன சமைச்சாலும் அது பகவானுக்கு கொடுத்துட்டு அது அன்போடு படைச்சி அது பக்தியோடு பகவான் வந்து பிரசாதத்தை கொடுக்கும், நம்ம அந்த பிரசாதமே நம்ம எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுவிச்சிரும். அதனால் பக்தர்கள் பகவானுக்கு சமைக்கும்போது அகங்காரம், பொறாமை, கர்வம், பேராசை இதெல்லாம் தவிர்த்து நல்ல தூய்மையான மனதோட பகவானுக்கு செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு, கிருஷ்ணா வந்து எனக்கு அவருக்கு போகா செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்காரு, உண்மையில் இது நான் செய்யலை. பகவானுக்கு யார் சமைப்பாங்க? லக்ஷ்மி தேவி, ஸ்ரீமதி ராதாராணி இல்லையா. கிருஷ்ணாவுக்கு ஸ்ரீமதி ராதாராணி சமைக்கிறாங்க, பெருமாளுக்கு லக்ஷ்மி தேவி சமைக்கிறாங்க, அவங்க தான் பண்ணுறாங்க, நான் அவங்களுடைய பிரதிநிதி.
அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண உணர்வோட பஜன்ஸு லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டு பக்தர்கிட்ட கிருஷ்ணரை பற்றி பேசிட்டு அந்த உணர்வோடையே சமைச்சோன்னா சாப்பிட்றவங்க அதை விநியோகம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கலியுகத்தோட யஜ்ஞம் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த கலியுகத்தோட யஜ்ஞம் சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம். ஸோ சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம், நாம ஜெபம் பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறோம், அப்புறம் பகவானுக்கு உணவு படைச்சு அந்த பிரசாதம் கொடுத்து யஜ்ஞ பிரசாதம், அது எல்லா விதமான பாவத்திலும் நம்ம விடுவிச்சிடும். ஸோ இப்படி மது பகவான் மேலே ரொம்ப அன்போடு அவருக்கு போகா கொடுத்தாரு. அவங்க அப்பா வந்து திரும்பி வந்து பசியோடு வராரு, ஏன்னா அவர் வெளியில் எதுவும் சாப்பிட மாட்டார், பகவானுடைய பிரசாதத்தை தான் சாப்பிடுவார். பசியோடு வராரு, தன் மனைவிட்டு கேட்குறாரு பிரசாதம் எடுத்துகிட்டு வா சாப்பிடணும் எனக்கு பசிக்குது. மனைவி சொல்கிற எங்கே பிரசாதம், எல்லாம் வந்து கிருஷ்ணாவே சாப்பிட்டுட்டார், மது போகிறான் பகவானுக்கு ஆஃபர் பண்ணுறான் நிவேத்தனம் பண்ணுறான் வருபத்து வெறுந்தட்டோடு வரான். என்ன ஆச்சரியம், இந்த பிராமணர் பையனை கூப்பிட்டாரு, டேய் மது இங்கே வாடா என்னடா நடந்தது எங்கடா பிரசாதம், அப்பா எல்லாம் கிருஷ்ணா சாப்பிட்டுட்டு இருப்பாங்கிறான். யார் மது, எல்லாம் கிருஷ்ணா சாப்பிட்டுட்டா இருப்பா, அதை அப்புறம் சாப்பிடுவார், என்ன பொய் சொல்கிறியா, இல்லைப்பா சத்தியம் உண்மைதான் சொல்கிறேன், ஏய் ஏதோ நாய்க்கு எதாவது போட்டியா, இல்லை உன் பசங்களுக்கெல்லாம் விளையாட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டியா, என்னடா பண்ண நீ என் மிரட்டுறார், இல்லைப்பா உண்மையாலுமே கிருஷ்ணா தான் சாப்பிட்டாரு, என்னடா சொல்கிற உடனே ஒரு மனைவிட்ட சொன்னார், உடனே நீ பிரசாதம் போகா தயார் பண்ணு, இவன் போய் படைக்கட்டும் எப்படி சாப்பிட்றாரு நான் பார்க்குறேன். என்னோடய மனைவி வந்து திரும்பவும் சாதம் பருப்பு கூட்டு பொரியல் பாயசம் பாயசம்லாம் பண்ணி அப்படி நல்லா சுட சுட பிளேட்டில் கொடுக்குறாங்க, யார்கிட்ட தன்னுடைய பையன் மதுவிட்ட. என் அப்பா சொல்கிறார், டேய் மது இப்போ போய் கொடுறா கிருஷ்ணாவுக்கு. சரி மது என்ன பண்ணுறான், பிளேட்டில் எடுத்துகிட்டு வரான், தட்டு எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணர் பெருமாள் முன்னாடி வச்சுட்டு பிரார்த்திக்கிறான், பகவானே நீங்கள் இதை ஏற்றுக்கோங்க. சரி இந்த பிராமணர் தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சு பார்த்துட்டுருக்காரு, தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. பகவான் சொல்கிறாரு மதுவிட்ட பேசுகிறாரு, ஏ மது இப்போ தானே எனக்கு போகா கொடுத்தேன், இப்போ தானே பிரசாதம் சாப்பிட்டேன், எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது மது, என்னால் நீ சாப்பிட முடியாது. இல்லை இல்லை கிருஷ்ணா நீ சாப்பிட்ணும், என் அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு, நீ சாப்பிட்லங்கிறாரு, நான் ஏதோ பிரசாதத்தை நாய்க்கு போட்டேங்கிறாரு, நான் வெளியில் பசங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் என்னை திட்டுறாரு அப்படின்னு மது அழறார். சாப்பிடு கிருஷ்ணா சாப்பிடு கிருஷ்ணா, தன் கிருஷ்ணா சொல்லு ஓகே ஓகே அழாத, இப்போ தான் நான் சாப்பிட்டேன், சரி வேணா பாயசம் வேணால் குடிச்சிட்டுமா பாயசம் குடி, சரி சாப்பிடு. தன் பாயச கப்பை எடுக்கிறார், பாயசம் பால் பாயசம், பாயசத்தை கப்பை எடுத்து கிருஷ்ணா குடிக்க போகும்போது தூணுக்கு பின்னாடி யார் ஒழிஞ்சிட்டுருக்கா, மதுவோடைய அப்பா ஒழிஞ்சிட்டுருக்கார். தன் அவர் வேகமாக வரார், வந்து கையை பிடிச்சிட்டார் கிருஷ்ணாவோடைய கையை, ஏய் நில்லு, நீயே ஒரு விக்கிரகம், நீ ஒரு கல், நீ இந்த பாயசத்தை குடித்தா எங்களுக்கு யார் சாப்பாடு போடுவா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டார். யார் அந்த பிராமணர், அந்த சூடான பாயசம் கொதிக்க கொதிக்க இருந்து அந்த பிராமணர் பகவானை கையை பிடிச்சி தட்டவும் அந்த பாயசெல்லாம் பகவான் மேலே தெளிச்சு விடுத்து கையெல்லாம் அப்படி புள்ளி புள்ளி ஆயிரும். இது வந்து எத்தனை 500 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நீங்கள் அந்த கோயிலில் போனாலும் அந்த பகவானுடைய கரத்தில் அந்த புள்ளிகள்லாம் இருக்கும், அந்த பாயசம் கொதிக்க கொதிக்க அந்த பாயசம் தெளித்து கையெல்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கும். பூஜாரிகிட்ட கேட்டால் காமிப்பாங்க, பூஜாரி காமிச்சு கொடுப்பார், அங்கே கொஞ்சம் தட்சிணை கொடுத்தோம்னா போதும் பகவானுடைய பாதத்திலேயே நம்ம தலையை அமுத்திடுவாங்க, அவ்வளோ கருணை வாய்ந்தவங்க பூஜாரிகள்லாம். தன் பூஜாரி என்ன பண்ணுவார், காமிப்பார் பாருங்கள் இந்த பாயசம்தான் வந்து பகவான் கையில் தெளிச்சுது, அந்த விக்கிரகத்திட்ட பேசுகிறார் கிருஷ்ணாட்ட பேசுகிறார் அந்த பிராமணர், நீ ஒரு கல், நீ சாப்பிட்டா எங்களுக்காரு சாப்பாடு கொடுப்பா, எங்களை யார் எங்களுக்கு நீ என்ன பட்டினி போட்டுறன்னு நினைக்கிறியா நீ. தன் கிருஷ்ணா சொன்னார், ஏ பிராமணனே உனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இல்லை, உனக்கு மேலே என் மேலே நம்பிக்கை இல்லை, நான் ஒரு நீ வந்து பேரளவு தான், உனக்கு வயிற்று பழைப்புக்காக நீ எனக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்க, உண்மையாலுமே உனக்கு என் மேலே பக்தி இல்லை, என் மேலே அன்பு இல்லை, நீ வயிற்று பழைப்புக்காக எனக்கு சேவை பண்ணுற வேலை பண்ணுற அது வேலையில்லை சேவையில்லை வேலை தான் அது, அதனால நீ வந்து என்கிட்ட வர்றதுக்கு பல ஜென்மங்கள் ஆகும், ஆனால் உன்னுடைய பையன் கள்ளம் கபடம் இல்லாமல் தூய்மையான மனதோடு என் மேலே அன்பு வச்சுருக்கான், அவன் இந்த பிரிவில் என்கிட்ட வந்துடுவான். கரெக்ட். ஸோ நம்பிக்கை, நம்பிக்கை தான் பிரதானம். கரெக்ட். ஸோ நம்ம நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு செயல் பண்ணாலும் அது முழுமையடையாது. அது மட்டும் இல்லை பகவான் மேலே நம்பிக்கை வேணும், பகவான் மேலே அசராத பிறழாத நம்பிக்கை வேணும். கரெக்ட். ஸோ அதனால் நம்ம பகவானை சரணடைஞ்சு அவருக்கு பக்தி பண்ணோன்னா இதெல்லாம் ஒன்றுன்னா பகவானே நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார், கிருஷ்ணாவோடைய லீலைகள் அவருடைய மகிமைகள் வைபவங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். முதல்ல அவர் சரணடையணும், அவர் சரணடையிலைனா என்னாகும், அவர் மரண ரூபத்தில் வருவார். கரெக்ட். மிருத்யு சர்வஹரஸ்யாகம், கிருஷ்ணா வந்து மரண ரூபத்தில் வந்து நம்மளை தூக்கின்னு போயிடுவார். கரெக்ட். அப்போ கிருஷ்ணா என்ன பண்ணுவார், ஒன்று கிருஷ்ணா வந்து பகவானை சரணடைகிறது புத்திசாலித்தனமா, அவரை மரண ரூபத்தில் சந்திக்கிறது புத்திசாலித்தனமா, கிருஷ்ணாவை பகவானாக சந்திக்கிறது தான் புத்திசாலித்தனம்.
அவர் மரண ரூபத்தில் சந்திக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. ஒரு டைமில் எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடுவார். எங்கே போனாங்க? பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஆண்டிருக்காங்க. அலெக்சாண்டர், அக்பர், ஔரங்கசீப், பாபர், இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? அவ்வளோதான், மரணம் வந்தால் எல்லாம் விட்டுட்டு தான் போகணும், எதையுமே தூக்கின்னு போக முடியாது. தான் சேர்த்த சொத்து, அரசியல் பரிபாலனங்கள், நிலம், அரண்மனை எதுவுமே கொண்டு போக முடியாது இல்லையா? அவ்வளோதான். கிருஷ்ணர் வந்து மரண ரூபத்தில் வருவார், கரெக்ட். அவர் சரணடையணும். அப்போது ஒரு கேள்வி எல்லாம், பக்தர்களுக்கு மட்டும் மரணம் வர்றதா இல்லை வரலையா என்ன? எல்லோரும் இறந்து தானே போகிறாங்க, அப்போ பக்தனும் இறந்து போக தானே போகிறான். இங்கே சரணாகதி பிராப்தம் இருக்குது பக்தன்கிட்ட. இப்போ கடல் இருக்குது, சமுத்திரம், சமுத்திரத்தில் ஒரு யானையை தூக்கி போடுறோம், என்ன ஆகும்? யானை அப்படி வாஷ் அவுட் ஆகி வந்துடும், அப்படி அலை அடித்து அது பந்து மாதிரி உருண்டு சமாளிக்க முடியாது யானையினால். யானை உருவத்தில் பெரியது, ஆனால் யானையினால் சமுத்திரத்தை சமாளிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது பலமெல்லாம் இழந்து உயிருக்கு போராடும் சமுத்திரத்தில். ஆனால் அதே சமுத்திரத்தில் குட்டி மீன், சின்னதாக ஒரு மீன் அப்படி நீந்தி உல்லாசமாக இருக்குது, கரெக்ட். சின்ன மீன் தான், யானை விட உருவத்தில் ரொம்ப சின்னது, ஆனால் அது சமுத்திரத்தில் ரொம்ப உற்சாகமாக உல்லாசமாக இருக்குது, அப்படி அனுபவிக்குது, நீச்சல் பண்ணுது, உள்ளே போகுது, வெளியே வருது, ஜம்ப் பண்ணுது. ஏன் ஒரு குட்டி மீனினால் சமுத்திரத்தில் கடலில் வாழ முடிப்பது ஏன் யானையினால் முடியல? ஏன்னா அந்த மீனானது சமுத்திரத்தை தஞ்சம் அடைஞ்சிருச்சு, அடைக்கலம் பெற்றாச்சு, கரெக்ட். சமுத்திரத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு அது அடைக்கலம் பெற்றாச்சு. ஆனால் யானை வந்து தஞ்சம் அடையலை, சமுத்திரத்தில் அடைக்கலம் கொள்ளலை, கரெக்ட். அந்த மாதிரி பக்தர்களுக்கு வந்து மீன் மாதிரி, அவங்க பகவானுடைய தாமரை திருவடிகள், பகவானுடைய தாமரை திருவடிகள் சரண் புகுந்து அதில் வந்து அங்கே உள்ள மகரந்தத்தை சுவையை அனுபவிக்கிறாங்க. பக்தர் அல்லாதவங்களுக்கு பகவான் மரண ரூபத்தில் வந்துடுறாரு, அவ்வளோதான் வித்தியாசம், ரைட். ஸோ அதனால் நம்ம வந்து பகவான் மேலே நம்பிக்கை வைக்கும், அந்த நம்பிக்கை வலுவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பேசின மாதிரி, கேட்ட மாதிரி, ஆச்சாரிய பிரபுபாரிட்டிருந்து கேட்ட மாதிரி, சாது சாஸ்திர குரு ஆச்சாரியிட்டிருந்து கேட்கணும், அவங்களுடைய புஸ்தகங்களை வாசிக்கணும், பாகவதம் கேட்கணும், பாகவதம் படிக்கணும். கிருஷ்ணா சொல்கிறா இல்லை பகவத்கீதையில், இதே அத்தியாயத்தில் பின்னாடி சொல்கிறார், கவுந்தேய பிரதிஜானாகி நமே பக்த பிரணசித், என்னுடைய பக்தன் என்னைக்கு வீண் போக மாட்டான், நீ தைரியமாக சொல்லு அர்ஜுனாங்கிறது. என்னுடைய பக்தன் என்னைக்கு வீண் போக மாட்டார். நம்பிக்கை எந்த மாதிரி இருக்கணும்? பிரகலாதர் மகாராஜ் மாதிரி இருக்கணும் இல்லை? பிரகலாத் மகாராஜாவுக்கு எவ்வளோ நம்பிக்கை பகவான் மேலே, அவர் என்னெல்லாம் பண்ணாங்க யாரெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க? பிரகலாத் மகாராஜா அவங்க அப்பா யார்? அவங்க அப்பா ஹிரண்யகசிபு, கரெக்ட். ஹிரண்யகசிபு என்னெல்லாம் பண்ணார்? அவரை சமுத்திரத்தில் தூக்கி போட்டாங்க, யானை வச்சு மிதித்தாங்க, மலை உச்சியில் தூக்கி போட்டாங்க, நெருப்பில் தூக்கி போட்டாங்க, விஷம் கொடுத்தாங்க இல்லையா, பாம்பு வச்சு கொத்துனாங்க. ஆனால் பிரகலாத் மகாராஜா எந்த இடத்துலையும் கிளர்ச்சி அடையவே இல்லை, டிஸ்டர்ப் ஆகவே இல்லை, கிளர்ச்சி அடையாமல் அவர் பகவானை நினச்சிட்டு இருக்கார், பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கார், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. அவர் தெரியும், அவர் நம்பினார், நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, அதில் முழு நம்பிக்கை, நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மாங்கிறதுல முழு நம்பிக்கை இருந்தது பிரகலாத் மகாராஜ். தென் பெருமாள் மேலே, கிருஷ்ணர் மேலே அவ்வளோ அசையாத வலுவான பக்தி. அவர் இரண்டக்கஷிப்புனால பொறுத்துக்க முடியல, பயங்கரமான கோபம் வந்தது. ஒரு நாள் தன் பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, எங்கடா இருக்கான் விஷ்ணு? பிரகலாத் சொன்னார், எங்கே இல்லை, அவர் எல்லா பக்கம் இருக்கார், எல்லா பக்கம் இருக்கானா, அவன் இந்த தூண்லேயும் இருக்கானாம். யார் கேட்டா? இரண்யகசிபு. யார் இடத்துல? பிரகலாதத்தின் தூண்லி இருக்காரா? ஆமாம், இந்த தூண்லி இருக்கார், அவர் இல்லாத இடம் எங்கே? அப்படின்னா பாரு அவனை என்ன பண்ணுறேன்னு. ஒரு பெரிய கதை எடுத்து தூணை ரெண்டாக பிளக்கிறதுக்காக போகிறான் இரண்யகசிபு. பகவான் வந்து பொறுத்துண்டே இருந்தார், ஆனால் தன் பக்தன் பிரகலாதன் பரக்கூடிய கஷ்டங்களை பகவானால் பொறுத்து சகிச்சிக்கவே முடியல, கோபம் வந்துடுது பகவான். அப்படி தூண் ரெண்டாக பிளந்தது, டமார்னு தூண் ரெண்டாக பிளந்தது, அது பயங்கரமான பிரம்மாண்டமான ரூபம், அது அற்புத சிங்கம், அப்படி அற்புதமான சிங்க ரூபம், அப்படி முகாலெலாம் சிங்கம், கை காலெலாம் மனுஷ ரூபம், அப்படி தலையில் உள்ள பிரடரி மயில் ஆகாசத்தில் உள்ள விமானங்களை தட்டி தெரிக்குது, கண்கள்லாம் பயங்கரமான ரெட்டு, அப்படி ரெட் ஹாட்டு அயன், அந்த இரும்பு உருக்குன்னு என்ன ஒரு கலர் வரும், ரெட்டு கலர், அப்படி கண்ணெல்லாம் பயங்கர செவச்சவன் செவந்து பயங்கரமான கோபத்தோடு வராரு. யார்? நரசிங்கதே பகவானுக்கு ஜாய். பகவான் நரசிம்ம அவதாரம் பண்ணி இரண்யகசிபு வதப்பட்டார், கரெக்ட். ஸோ பகவான் மேலே அவ்வளோ நம்பிக்கை பிரகலாத, ஏதோ இந்த தூணில் இருக்கார்னார், தன் பக்தன் வார்த்தையை பொய்யாக்கக்கூடாதுங்கிறது பகவான் தூணிலிருந்து தோன்றினார், ரைட். ஸோ அதே போல தான் நாரதர், நாரத முனிவருடைய கருணையினால துருவ மகாராஜா வந்து பகவானை நேரில் சந்தித்தார், நேருக்கு நேர். நாரதருடைய வார்த்தையில் துருவ மகாராஜ் நம்பிக்கை இருந்தது, தினமும் பகவானுடைய நாமத்தை உச்சரித்தார், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய
அழகான ஒரு விக்கிரகம் கையாலே செய்து, மணலால் ஒரு விக்கிரகம் செய்து அந்த கிருஷ்ணருடைய விக்கிரகத்துக்கு ஆராதனை பண்ண, பூஜை பண்ண, பிரார்த்தனை பண்ண, தவங்கள் விரதங்கள் இருந்தார். வெறுமனே தன் குரு மேலே உள்ள நம்பிக்கை, குரு பக்தி, பகவான் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். கரெக்ட். இந்த மாதிரி எண்ணற்ற பக்தர்கள், பிரகலாதர், துருவ மகாராஜ், அம்பரீஷர், அம்பரீஷ மகாராஜாவுக்கு பயங்கரமான சோதனை இல்லையா? அவர் வீட்டுக்கு வந்த விருந்தாளி, அவர் அரண்மனைக்கு வந்த துருவாசமுனி, அவர் கொள்றதுக்கு அவர் அசுரனை ஏவரார், ராட்சசன். ஸோ அம்பரீஷ மகாராஜ் பயந்து ஓடலை, உயிருக்கு பயந்து ஓடலை, தன்னை தற்காத்துக்கொள்ளும்னு நினைக்கல, பகவானை கூட உதவி கலைக்கல, வெறுமனே கைகளை கூப்பிட்டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய தாமரை திருவடிகளை தியானம் பண்ணிட்டு அம்பரீஷ் மகாராஜ். ஸோ அப்படி ஒரு பக்தன் வந்து பகவான் மேலே வலுவான அசையாத நம்பிக்கை வச்சுருக்காரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவருக்கு நிறைய கஷ்டங்கள் வரலாம், பிரலாதருக்கு வராத கஷ்டமாக நமக்கு வந்துடப்போகுது, உயிருக்கே ஆபத்து, கரெக்டாக இல்லையா? பிரலாத் மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், அம்பரீஷர், இவங்களெல்லாம் உயிருக்கே ஆபத்து வந்தது. 7 நாளில் இறந்து போயிடுவோம்னு தெரிஞ்சது பரீட்சித்துக்கு. அம்பரீஷ மகாராஜாவை கொள்றதுக்கு ஒரு அசுரன் வேகமாக வந்துட்டுருக்கார். பிரலாத் மகாராஜாவுக்கு நிறைய சோதனை, இப்படி நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள், சோதனைகள் எவ்வளோ வந்து கூட அவங்க நம்பிக்கையிலேருந்து பிறளவே இல்லை. அவ்வளோ ஒரு உறுதியான நம்பிக்கை. காரணம் என்னது? அவங்கெல்லாம் தூய பக்தருடைய தாமரை தூசியை தன் திருவடியில் தாங்கினாங்க. தூய பக்தருடைய தாமரை தூசியை தன் திருவடியில் தாங்கிக்கிறது என்னது? அவங்க ஓடி போய் பின்னாடி தூசியோட தலையில் வச்சுக்கிறதா? இப்போ பிரலாத் மகாராஜா வயிற்றுக்குள்ளே இருந்தார், எப்படி நாரதமனுடைய தாமரை தூசி அவருக்கு கிடைச்சிது? அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நாரதனுடைய கருணை கிடைச்சிதா இல்லையா பிரலாதருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்போவுமே 24 மணி நேரம் தன் குரு மகாராஜ் நடிச்சுட்டே இருந்தார். அவருடைய போதனைகளை, அவருடைய உபதேசங்களை பின்பற்றிகிட்டே வர்றார். இதுதான் அதுக்கு அர்த்தம். தூய பக்தருடைய தாமரை திருவடிகளை பின்பற்றுறதுனா அவருடைய போதனைகள், அவருடைய வழிகாட்டுதல்கள், குருவுடைய கட்டளை, அதை சிறமேற்கொண்டு மேற்கொள்றது. அதை தலையில் வச்சுட்டு, குருவுடைய போதனையை தலையில் வச்சுட்டு அதை பின்பற்று, கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தூய பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுறதுனாலையும், அவங்களுடைய சரித்திரங்களை படிக்கிறதுனாலையும் பகவான் மேலே வலுவான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை வரும். இப்போ நம்மளுடைய நம்ம பக்தி பண்ணும்போது என்ன ஆகிடுது நமக்கு? சில நேரங்களில் நம்மளுடைய நம்பிக்கை ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருப்பான், ரொம்ப வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப வருஷமாக இல்லை போனால் திடீர்னு ஒரு நாளில் விட்டுடுவாங்க. காரணம் என்னது? அதில் வலுவான நம்பிக்கை இல்லை. சில நேரங்களில் பார்க்கலாம், நம்ம பக்தர் ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. சின்னதாக ஏதோ உடலில் ஏதோ சின்னதாக பிரச்சனை வந்துருச்சு, இல்லை ஃபேமிலியில் ஏதோ சின்ன ப்ராப்ளம், சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அதுவே தாங்க முடியாமல் நம்ம முதல்ல நிறுத்துறதே நம்ம ஜெபத்தை நிறுத்துவோம், பக்தருடைய சங்கத்தை விட்டுடுவோம். ஒருபோதும் செய்யக்கூடாது. நமக்கு என்ன வேணா கஷ்டங்கள் வரலாம். சைதன்யமா அப்படி சொல்லி கொடுத்துக்கிறார் இல்லையா, ஆசிஷ்யவா பாதரதா மினஷ்டுமா மதர்சனமா மர்ம கரோதுவா யதா ததாவா விகதாதுலம் படோ மத் பிராணநாதஸ்து சயவனா பரஹா. பகவானே, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்கள் முன்னாடி வந்து வராமல் இருந்தாலும் சரி, நோகடிச்சாலும் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் தான் என்னுடைய பகவான். அந்த மாதிரி மரம் பிறளாத உறுதியான நம்பிக்கை வேணும் பகவானுக்கு. பகவான் மேலே நமக்கு கஷ்டங்கள் வரலாம், சங்கடங்கள் வரலாம், உடலால், மனதால், இயற்கையினால் எந்த விதத்துலேயும் துன்பம் வரலாம். அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நிதானமாக பொறுமையாக நம்ம முழு நம்பிக்கையோடு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவான் நாமத்தை உச்சரித்து பக்தருடைய சங்கத்திலிருந்து பகவானுக்கு சேவை பண்ணே இருந்தேன்னா நம்ம நம்பிக்கை வலுவாகிட்டே இருக்கும், உறுதியாகிட்டே இருக்கும். நம்ம ஒரு போதும் கிருஷ்ண பக்தி விட்டு விலக மாட்டோம், பக்தி பாதைன்னு விலக மாட்டோம். பகவானுடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள், அவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்றா பகவான் நமக்கு காமிச்சு கொடுப்பார். ஆச்சாரியனுடைய கருணை மூலமாக, நாமும் ஜபிக்கிறது மூலமாக நம்ம உணர முடியும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ.